கால்ல பனி வெடிப்பு அதிகமா இருக்கா? ஆமாங்கா. ஓகே, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சொன்னீங்க? வயசு 14 கா. 14. ஓகே. 14 ல உங்களுக்கு பாத வெடிப்பு வருதா? ஆமாங்கா. ஓகே, பாத வெடிப்பு உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே வருது அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்து குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சத்தாக இருக்கக்கூடிய இரும்பு சார்ந்த சத்து இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நல்லா ஒரு பெரிய பவுலில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேக்கா. ஸோ அந்த ஹாட் வாட்டரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே சேர்த்த தேவையே இல்லை. சரினா நீங்கள் குட்டி குழந்தையாக இருக்கீங்க, உங்களுக்கு 14 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ஹாட் வாட்டரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறீங்க. ஸோ அந்த கால்களை வந்துட்டு 1 hour வந்து நல்லா அதில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக அதில் என்ன சேர்த்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டுடணும். ஓகேக்கா. ஸோ அந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் கல்லுப்பு உங்களுக்கு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இந்த 3 இருக்கக்கூடிய அந்த ஹாட் வாட்டரை நல்லா காலை ஊற வச்சுக்கோங்க. 1 hour கழித்து உங்கள் கால்களை வந்துட்டு ஒரு நீங்கள் தூக்கி எறியக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, ப்ரஷ். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு உங்களுக்கு எங்கே பாதை வெடிப்பு இருக்கோ ஸோ அங்கே நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் கிருமிகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அது 2 daysக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த கால் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு அந்த வெடிப்புகள், அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டேமேஜ் ஆன ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வாரத்தில் வந்துட்டு 2 வாட்டி செய்யுங்க. ஓகேக்கா. ஓகேடாக்கா, நான் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பை பை. பை பை கா. பை பை.